யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையினரோ நிர்வாகத்துறையினரோ இவ்வாறான ஒரு ஊரடங்கு தளர்த்தலை சிபாரிசு செய்யவில்லை என்று அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அரசாங்கம் தளர்த்தி இருக்கிறது தங்களுடைய அரசியல் தேவைக்காக. அரசாங்கம் எங்களுடைய பிற நலன்களை கவனிக்காது ஒரு முடிவெடுத்தாலும் எங்களுடைய மக்கள் தாமாகவே ஒரு ஒழுங்கை கடைப்பிடிக்க வேண்டியது. அரசாங்கம் சொல்கிறது என்பது வேறு, இதை நாங்களே சொல்கிறோம் என்ற ஒரு நினைப்போடு மக்கள் செயல்பட வேண்டியது மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். இது மக்கள் உணர்ந்து இது எங்களுடைய பாதுகாப்பு, ஒவ்வொரு குடும்பத்தினுடையும் ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு என்று செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அவை இதில் முக்கியம். இந்த அரசாங்கம் இந்த செயல்பாட்டில் ஊரடங்கை இவ்வாறு தளர்த்தியது பொருத்தம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது, இந்த ஊரடங்கு கூட முறைப்படியாக பிரகடனப்படுத்தப்படவில்லை. சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்துவதானால் அதை பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் அதன் கீழ் ஒரு அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி ஊரடங்கை அமல் செய்ய முடியும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இது ஒரு போலீஸ் ஊரடங்காக அமல் செய்வதற்கான பிரதான காரணமாக நான் பார்ப்பது, இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தினுடைய தொடர்புடைய அரசியலமைப்பின் உறுப்புரை 155 எடுத்துக்கொண்டால் இவ்வாறான ஒரு அவசரகால நிலை உருவாகி உள்ளது. அவசரகால நிலை நிச்சயமாக உருவாகித்தானே இருக்கிறது. ஒரு பிரகடனத்தை வெளியிட்டால் இயல்பாகவே பாராளுமன்றம் ஒரு கலைந்து போன கலைக்கப்பட்ட அல்லது கலைந்து போன பாராளுமன்றம் இயல்பாகவே கூட வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அந்த வகையிலே அதை தவிர்ப்பதற்காக அப்போ பாராளுமன்றம் மீண்டும் தானாக கூடுவதற்கான வாய்ப்பை தவிர்ப்பதற்காகவே இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தினுடைய ஏற்பாடுகளையும் அதற்குள்ளான செயல்பாடுகளையும் ஜனாதிபதிகள் தவிர்த்து வருகிறார் என்றுதான் எனக்கு படுகிறது.